அனைவருக்கும் லாலட் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்பு. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது முகப்புரை மற்றும் ஷரத்து 1 முதல் 4 வரையான ஷரத்துக்களை பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் அப்படின்னா தமிழில் ஷரத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது முகப்புரை மற்றும் 1 முதல் 4 வரையான ஆர்டிக்கல்ஸை பார்க்க போகிறோம். இந்திய அரசமைப்பு, தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, இது நமக்கு நாமே வழங்கி கொண்ட ஒரு கட்டமைப்பு அரசமைப்பு. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதில் இந்தியானா என்ன, அவங்களுடைய குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அரசினுடைய கொள்கைகள், ஸ்டேட்னா என்ன, சென்ட்ரல்னா என்ன, அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, எலெக்ஷன்னா என்ன, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஒவ்வொருத்தவங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய முதன்மையான விஷயம். இந்திய அரசமைப்பில் 25 பகுதிகள், 470 ஷரத்துகள், 12 ஷெட்யூல்ஸ் பட்டியல்கள் இருக்கு. அதோட முகப்புரையும் ரொம்ப முக்கியம். அப்போ ஏன் இந்த 22 பகுதியை போட்டிருக்கீங்க, 395 ஷரத்துகள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, பொதுவாகவே ஒரு பேராக்ட், இந்திய அரசமைப்பினுடைய பேராக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 22 தான் கடைசி நம்பரா இருக்கும். ஆனா 25 பகுதிகள்னு போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஐபிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 9A அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கும். இதை வந்து நம்ம கணக்கு பண்றது இல்லை. மொத்தமா ஐபிசியில இருக்கக்கூடிய அத்தியாயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆனா கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் 4A, 9A, 9B அப்படின்னு நிறைய உள்பகுதி இருக்கு. அதையும் வந்து எண்ணிக்கையில கொண்டு வராங்க. அதனால தான் 25 பகுதின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே 395 ஷரத்து தான், நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வைஸ் கடைசி பேஜ் எடுக்கிறீங்க, கடைசி ஆர்டிக்கல் என்னன்னா 395 தான் நம்பர் போட்டிருக்கோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய ரீசெண்டா இப்ப கிட்டத்தட்ட வந்து அமெண்ட்மெண்ட், 104 அமெண்ட்மெண்ட் வந்து கேரி அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ இதுல இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப் ஆர்டிக்கலா போட்டிருப்பாங்க இல்லையா, அதையும் கணக்கில் எடுத்துதான் 470 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு கணக்கு பண்றாங்க. ஸோ வெளிப்படையா பார்த்தா 22 பார்ட், 395 ஆர்டிகல்ஸ் தான் இருக்கும். பட் அது உண்மை கிடையாது. இப்போ ஒரு 1 மார்க்ல கேட்குறாங்க அப்படின்னா ஐபிசியில எத்தனை பார்ட் இருக்கு, 22 or 25? 25 தான் கரெக்ட். அதே மாதிரியே 448 395 கேட்டா ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் 470 தான் கரெக்ட். ஸோ ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் வரைக்கும் கேரி அவுட் ஆன ஆர்டிகல்ஸ் 470. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 8 ஷெட்யூல்ஸ் இருந்தது, இப்போ 12 ஷெட்யூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் 25 பகுதி, 470 ஷரத்துகள், 12 பட்டியல்கள், இதுதான் கரெக்டாக இருக்கு. ஸோ நம்பர் அடிப்படையில் 22, 395 இது உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்ததா, இந்திய அரசமைப்புல 104 திருத்தங்கள் இது வரைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது 2020 வரைக்கும் 104 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து 26/11/1949 இந்த நாளில் தான் நமக்கு நாமே நம்ம இந்திய அரசமைப்பை வழங்கி கொண்ட நாள். இந்த நாளை தான் நேஷனல் லா டே, கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரியே 26/1/1950 இது நம்ம ரிபப்ளிக் டேன்னு சொல்றோம். ஏன்னா இந்த டைம்ல, அதாவது இந்த தேதியில தான் இந்திய அரசியல் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆனது. அதனால தான் இதை ரிபப்ளிக் டே, நம்ம குடியரசான நாள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து, உலகத்திலேயே நீளமான எழுத்தில் உள்ள அரசியல் அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்பு தான். அடுத்து, நம்ம அதாவது இங்க இந்திய அரசமைப்புல இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளினுடைய அரசியல் அமைப்பை தான் வந்து தழுவி இருக்கு. அதே மாதிரியே அயர்லாந்தினுடைய அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய அரசு நெறிமுறையுறுத்தும் கொள்கைகளை வந்து நாம பின்பற்றுறோம். அதே மாதிரி பாராளுமன்ற முறை வந்து பிரிட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா அன்ரிட்டன் தான் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதில் இருக்கக்கூடியதை தழுவினது தான் நம்ம பாராளுமன்ற முறை.
அதே மாதிரி குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் ஜெர்மன் நாட்டில இருந்து தான் நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய முறைகளை தான் நாம பின்பற்றுறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பெறுறதுக்கு ₹1000 செலுத்தினா உங்களுக்கு வந்து ஒரு வருஷ வெப்சைட் மெம்பர்ஷிப் வந்து தரப்படும். இந்த வெப்சைட் மெம்பர்ஷிப் மூலமாக ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளீட் பண்ண இந்தியன் பினல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் போன்ற 3 சட்டங்களையும் நீங்கள் பெறலாம். நம்முடைய லாலிட் தமிழ் வெப்சைட் மூலமாக வந்து லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கறிஞர்கள், லா சம்பந்தமாக தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள், மேலும் காவல்துறை தேர்வு எஸ்ஐ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தயாராகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு வருஷம் மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் பெறுறதுக்கு எங்களுடைய இணையதளமான lalittamil.com/register என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக வந்து கட்டணத்தை செலுத்த முடியும். யூடியூப்பில் நாங்கள் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து மாதிரி வீடியோ மட்டும்தான். இது வந்து சட்டம் பயில விரும்புபவர்களுக்கு நாங்கள் வந்து சட்டம் சம்பந்தப்பட்ட வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறதுக்காகவும், மேலும் எங்கள் இணையதளத்தில் இருக்க சந்தாதாரர்களுக்கு எந்த வீடியோ நாங்கள் இணையதளத்தில் புதுசாக வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எங்களுடைய வெப்சைட்டில் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான ஏதாவது உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய கைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய கைபேசி எண் வந்து 9514335089 என்ற எண்ணிற்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய சந்தேகங்களை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. ஞாபகமாக வீடியோவுக்கு கீழே இருக்க ரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது விஷயத்துடன் சந்திப்போம். நன்றி.